அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ ஆல், வெல்கம் டு அஸ்னா யூடியூப். இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டு டிஷ் பார்க்க போகிறோம் அஸ்னா யூடியூப் குக்கிங்கில். ஒன்று வந்து ப்ரான் மசாலா ஃப்ரை, இன்னொன்று வந்து எக் மசாலா ஃப்ரை. ரெண்டுமே ஈஸியான டிஷ், சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும், பயங்கரமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தான் நீங்கள் அஸ்னா யூடியூப் குக்கிங்கை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, அஸ்னா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட எல்லா வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும். இப்போ இந்த கிறிஸ்பியான டேஸ்டான எரா மசாலா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த ப்ரான் மசாலா ஃப்ரைக்கு நான் ஒரு ஹாஃப் கேஜ் அளவுக்கு எரா எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன், கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், டார்க் சோயா சாஸ் நான் சேர்த்துருக்கேன். இது வந்து உங்களுடைய விருப்பம், வேண்டானா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா அதெல்லாம் நல்லா ஊறி வரணும், அப்போ தான் ப்ரான் வந்து கிறிஸ்பியாக வரும். இதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேரினேட் பண்ணி அப்படியே அந்த மசாலாலாம் ஊற வச்சு விட்டுருங்க. இப்போது 1 hour ஆகிடுச்சு, மசாலா எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. நான் ஹாஃப் அன் ஹவர் தான் சொன்னேன், பட் 1 hour நான் ஊற வச்சுட்டேன். இப்போது ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு ப்ரான் வந்து வறுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது ஒவ்வொரு ப்ரானாக இதில் நான் வந்து சேர்க்குறேன். எல்லாம் ப்ரானும் சேர்த்தாச்சு. இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷம் போல் ஒரு சைடு வேக வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நான் வந்து திருப்பி போட்டுட்ருக்கேன். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும். இப்போ எல்லாமே திருப்பி போட்டாச்சு, இந்த பக்கமும் 2 நிமிஷம் நல்லா வெந்தாச்சு. இப்போ நான் எடுத்து பார்க்குறேன், ப்ரான் வந்து வெந்துடுச்சு. ரொம்ப நேரம் வந்து நீங்கள் ஸ்டவ்வில் வைக்காதீங்க. ப்ரான் ஓவராக குக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், ப்ரான் மசாலா ஃப்ரை வந்து இப்போது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக் மசாலா ஃப்ரை. இது ரொம்ப ஈஸியான டிஷ், சீக்கிரமாக செஞ்சு முடிக்கலாம், பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த எக் மசாலா ஃப்ரைக்கு ஒரு பேனில் தண்ணி எடுத்துக்கோங்க. முட்டை வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். 4 முட்டை நான் இப்போ இதில் வந்து சேர்க்குறேன். சேர்த்த பிறகு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா 20 நிமிஷம் தண்ணியிலேயே வேக வச்சுக்கோங்க. 20-25 நிமிஷம் வெந்த பிறகு தோல் ஊறிச்சிட்டு இந்த மாதிரி டாப்பில் வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போ தான் மசாலா வந்து உள்ளே இறங்கும். இப்போது ஒரு பேனில் ஸ்டவ் வந்து ஆன் பண்ண வேண்டாம். ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வைங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ
ஸ்டவ் வந்து இப்போ லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போது நாலு வேக வச்ச முட்டை இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் மசாலா எல்லாமே உள்ளே இறங்கும். ஆல்ரெடி வந்து நான் டாப்பில் வந்து ஒரு ப்ளஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா சைட்லேயும் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கத்தியில் லேசாக கீரல் போட்டாலும் போதும், மசாலா உள்ளே நல்லா இறங்கும். 2 நிமிஷம் முட்டையை ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். எக் மசாலா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பாய் ஃப்ரம் அஸ்னா யூடியூப்.